எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. இன்றைக்கி வீடியோவில் ஹாங்காங்கில் இருக்க தீம் பார்க் தாங்க பார்க்க போகிறோம். ஹாங்காங்கில் வந்து ரெண்டு தீம் பார்க் இருக்குது. ஒன்று வந்து ஓஷன் பார்க் அண்ட் இன்னொன்று வந்து டிஸ்னிலேண்ட். ரெண்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஓஷன் பார்க் தான் போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஓஷன் அப்படின்றதுனாலே இது வந்து நிறைய வந்து நம்ம அந்த கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து நிறைய இங்கே இருக்கும். ஸோ மெயினாக அதுக்கும் அண்ட் ரைட்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை அங்கே போய் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். மாராக்கு பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப குட்டின்றதுனால அவனுக்கும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. மணிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு போகணும் மாராக்கு. மீதி எல்லாருக்குமே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு போகணும். இங்கே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணியும் இருந்துட்டு போவாங்க, ரெசார்ட் மாதிரி. ஸோ அதெல்லாமும் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து மொபைலில் வந்து நம்ம காமிச்சிட்டு உள்ளே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து டால்ஃபின் பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. அதான் உள்ளே ஒருத்தர் இருந்து அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருந்தது. மாறாக நல்லா பார்த்துட்ருந்தான். மதி மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தது, அப்புறம் வந்துட்டு நல்லா சிரிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து கீழே அண்ட் மலை மேலேன்னு இருக்கோங்க. மலை மேலே வந்து கேபிள் காரும் போகும். இங்கே எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு அதெல்லாமே முடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம், ஏன்னா வெயிலுக்கு இல்லைனா வந்து டைமிங் எல்லாமே அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து மேலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ போகும்போது வந்து ட்ரெயினில் போயிட்டு வரும்போது வந்து கேபிள் காரில் வர போகிறோம். ஸோ ட்ரெயினில் ஒன்றுமே இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே அது போயிடும் மேலே. எல்லாமே ஓஷன் பார்க் தான். இது மலை மேலே தான் இந்த தீம் பார்க்கே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து ரைட்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஓஷன் அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் பாண்டா அந்த மாதிரிலாம் இருக்குவாங்க, அண்ட் சில ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ கோவிட்னால் வந்து நிறைய ஷோஸ் வந்து இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோவிட்னால் வந்து சில இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பேர்ட்ஸ் வச்சு சில ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இதான் வந்து அந்த ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனு, ட்ரெயினோட ஸ்டேஷன். இதில் வந்துட்டு இதில் போகிறதும் வந்து ஈஸி தான். இது வந்து ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் ஒரு முறை நம்ம பே பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து எதுக்குமே பேலாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம அந்த ரைடு வந்து எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம் அந்த மாதிரி தான். இப்போ வந்து ட்ரெயின்குள்ளே வந்துட்டோங்க. இந்த ட்ரெயினுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வெளியில் செம வெயிலுங்க. இந்த ட்ரெயினுள்ள வந்தோடனே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ மூவ் ஆகினோடனே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இந்த மேலே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, அதில் வந்து செம்மையாக இருக்குங்க. அதில் வந்துட்டு ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்துட்டு ட்ராவல் பண்ணி போகும்போது அது நம்ம ரீச் ஆனதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது. இப்போ வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வெளியில் போயிட்டு மேலே இதுக்கப்புறம் வந்து மேலே கீழேன்னு இருக்கும். ஸோ மேலே வந்து எஸ்கலேட்டரில் போகணும். எஸ்கலேட்டரில் போனோம், அங்கே வந்து ரைட்ஸும் இருக்கும். நம்ம நிறைய வந்துட்டு பென் குயின் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தடவை வந்து நாங்கள் அவ்வளோ ரைட்ஸ் போகலங்க. ஸோ பாப்பாலாம் இருக்குது, எங்கள் ஹஸ்பண்ட் தான் நிறைய போவார். இந்த தடவை வந்துட்டு நிறைய ரைட்ஸ் போக முடியல. நான் போன வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓஷன் பார்க் தான் வந்துட்டு செம சூப்பராக இருக்கும். ஆனால் மதிக்கு வந்து இங்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஓஷன் பார்க்கில். டிஸ்னிலேண்டில் தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்கும்.
பெண்குயின் அப்போ போ மதிய அது ஒன்றும் பண்ணாது அது சலை. ஸோ பெண்குயின் பக்கத்தாங்க வந்திருக்கோம். இது உள்ளே பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கும் டிகிரி டெம்பரேச்சர். குழந்தைங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு வின்டர் ஜாக்கெட் அதெல்லாம் போடுவாங்க, பட் மதிக்கு தேவையில்லை நினைக்கிறேன் நான். ஏன்னா அவள் குளிர்னாலே வந்து சொல்லமாட்டான். அவங்க வந்து பெண் குயின்க்கெல்லாம் ஃபுட்டு போடுறாங்க, ஜம்ப் பண்ணி அப்படியே போகுது. இங்கே வரீங்க வரீங்க ஒரு மதியம் எத்தனை சாப்பிட்டு உடனே எல்லாம் சாப்பிட்டு வராங்க. வரும்போதே ஷாப் கனெக்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக அந்த பெண் குயின் பார்த்துட்டு இந்த பக்கம் எக்ஸிட் ஆகுறோம். இங்கே வந்து ஷாப்ஸ் கனெக்ட் ஆகுது, ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பெண் குயினோட ஃபோட்டோ செலக்டட் டிஷர்ட்ஸ் 99 ஓன்லி. க்யூட்டாக இருக்கும் பொம்மைலாம். இந்த லாலிபாப் சூப்பராக இருக்கும். பிக் ஃபாக்ஸ் டன்ங்க நிறைய பார்க்கலாம். ஆர்டிக்ன்றது கான்டினென்ட்ல, அந்த ஆர்டிக்கில் வந்து அது ஒரே பனியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்னோ இருக்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்கு. அது பேர் மேலே ஒன்று பார்த்துன்னு இருக்கேன். இங்க பாரு இங்க பாரு. மேலே போதும் மேலே இது மூச்சு விடுற சவுண்ட் பயங்கரமா கேக்குதுங்க.
Hi. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.